காய்ஸ், வெல்கம் டு அக்ஷா.com. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி கோர்க் போயிட்டு ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோட கண்டினியூ வ்ளாக் தான் இது. அடுத்து அங்கே கோர்க் போயிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் ஒன்று இருந்தது. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோல்டன் டெம்பிள் தான் வந்து வந்திருக்கோம். இடம் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா புத்தர்னா ரொம்பவே ஃபேவரெட். ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் புத்தர்னா. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டாச்சுவே வந்து வச்சுருந்தாங்க புத்தரோடது. ரொம்ப நல்லா இருந்தது. போய் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நல்ல ஒரு பிளேஸ் தான் அது வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்றதுனால அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் மார்னிங் எடுத்தது. இது வந்து அவங்களோட ரூம் தான், அவங்களோட லாட்ஜ் அப்படி சொல்லலாம். மற்ற இடத்துல நம்ம போய் ரூம் ரெண்ட்டுக்கு எடுக்கிறத விட இவங்களோடதுல போய் எடுக்கிறப்போ நமக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாகவே இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் ரூம் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புல் வந்து கட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ஒரு சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமான சவுண்டாக இருந்தது. தூங்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு சவுண்டு வந்துட்டு இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம். ரெண்டு ரூம் எடுத்திருந்தோம். நாங்கள் ஒரு ரூம்லேயும் ஃப்ரெண்ட் ஒரு ரூம்லேயும் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ரூமோட ரெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று தான் நினைக்கிறேன். அவ்வளோ கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். அடுத்து கிளம்பணும் அப்படின்றனால ரெடி ஆகிட்ருக்கோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மைசூர் பேலஸ் போக போகிறோம். ஏன்னா நான் இது வரைக்கும் மைசூர் பேலஸ் வந்து போனது கிடையாது. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு நான் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே இருந்த பக்கம் தான். ஸோ இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். வந்து கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து டைமிங் இப்போது சேராக இருந்ததில் அங்கே தான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணாங்க காலையில். இங்கே இருக்க எல்லோரும் சேர்ந்து அந்த ப்ரேயர் ஹால்னு நினைக்கிறேன். அந்த சேரில் தான் ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிருந்தாங்க. நான் இப்போ கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 கிட்ட ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சாப்பிட்டோம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அங்கே மெனுலாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். இங்கே இருக்க ரூம் ஆகட்டும், நம்ம ஃபுட் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், புத்தர் சிலைங்க கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பிளேஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட்லாம் பேசாமல் நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப காமாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இங்கெல்லாம் இருந்தால் நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் பார்த்திங்கன்னா சச்சுமா வெளியே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வரலாம், வெளியே இடத்தெல்லாம் காட்டலாம் அப்படின்னு வந்து வெளியே வந்து வந்திருக்கோம். ரெட் கலரில் போட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க தான் மேக்ஸிமம் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இவங்க ஃபுல்லாகவே படிக்கிறது வளர்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுறதுக்காகவே போகணும் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே ரூம்க்கெல்லாம் போகிறதுக்காக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் வந்து இருக்குது, ரெஸ்டாரண்ட். கேன்டீனுக்குள்ளே போனால் இங்கே தான் வந்து நிறைய வந்து இதெல்லாம் என்னன்னே தெரியல ஆக்சுவலாக. ஆனால் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரியாதில்ல அங்கே என்ன சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு, அவ்வளோ தெரியல எங்களுக்கு. நாங்கள் இங்கே தான் வந்து காலையில் சாப்பிட்டோம். நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா சோலா பூரின்னு நினைக்கிறேன். சோலா பூரியும் அப்புறம் ஆம்லேட்டும் கூட இருந்தது. நாங்கள் போன டைமுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய இதெல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்தாங்க. இது தான் பார்த்திங்கன்னா மெனு. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் மூணுமே வந்து வச்சுருப்பாங்க.
இங்கே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெளியில் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டதை விட இங்கே சாப்பிட்டது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து டயர்டாகி உட்காந்துட்டேன். கிளம்ப போகிறோம், செக் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சாலும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே இந்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, போய் லைட்டாக பேசுவோம், என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் சுத்தமாக புரியல அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல. முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சில பல ரீல்ஸு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வரையா, ஸோ ஒரு இடத்துல காரை வந்து பார்க் பண்ணிட்டு சரி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் நிப்பாட்டினோம். சீரியஸாக சொல்கிறேங்க, கர்நாடகாவில் கரும்பு ஜூஸ் ரொம்ப கேவலமாக இருந்தது. ஐயோ, சீரியஸாக நல்லாவே இல்லைங்க, சுத்தமாக நல்லா இல்லை, ஒரு மாதிரி வெறுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேலஸ் வந்து வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ். ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு டைமில் வந்து போயிட்டோங்க. ஏன்னா தசரா நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த டைம் நாங்கள் போயிட்டோம். அந்த டைமில் இந்த பேலஸில் ஏதோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க போல், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே, ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். சரி ஓகே அப்படின்னு வெளியே என்ட்ரன்ஸ் கேட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கூகுளில் சர்ச் பண்ணோம், பக்கத்தில் ஏதாவது வேறு எதாவது பார்க்குறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இது வந்து இருந்தது, இந்த ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி செட்டப்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு அதோட பேர் எக்ஸாக்டாக தெரியலங்க, அதனால தான் அப்படி சொல்கிறேன். அங்கே வந்து போனோம் நாங்கள், ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க கூட. ஆனால் இடம் ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருந்ததெல்லாம் பார்த்தா என்னென்னமோ உள்ளே இருக்குது போல் அப்படின்லாம் யோசித்தோம். பட் உள்ளக்க போனால் ஆக்சுவலி பல்பு தான் நமக்கு, அப்படி சொல்ல முடியாது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும், நிறையா டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. என்ஜாய் பண்ணலாம், பட் பெரியவங்க பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. உள்ள இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்தது. ஆக்சுவலாக ஏசி வந்து செட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏர் கூலர் கூட இருந்தது, ஆனால் அங்கங்கே இருந்தது தவிர ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு இடத்துல அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப உள்ளுக்கு வந்து ரொம்ப வேர்த்துருச்சு. இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ வேர்க்கும் எனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி போனதில் தான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், அழகாக இருந்துச்சு. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ க்ளோஸில் வந்து நான் பார்த்தது கிடையாது. இது வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க, நான் தொடவே மாட்டேன்ட்டேன். ஹஸ்பண்ட் போய் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இரநூத்தம்பது வயசு வரைக்கும் இருக்குமா? அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருட்ட கொகை மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பருப்பு ஒரு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் வெளியே எதிர்பார்த்துட்டு போன அளவுக்கு உள்ளே இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்தது. குழந்தைங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க கூட. அங்கங்கே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் கூட செட்டப் கூட அது கூட நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோலாம் செல்ஃபி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நாங்கள் கூட எடுத்தோம். இதோ இதுதான். ஆனால் வெளியே நம்ம டிக்கெட் பே பண்ணதுக்கு உள்ளே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு இருந்ததை தவிர ரொம்ப நாங்கள் வேறு மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு வந்தோம், பட் அங்கே அந்த மாதிரி இங்கே இல்லை. ஃபுல்லாக அங்கங்கே மீனாக இருந்தது. இதை நம்ம நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அக்வாரியமில் போய் பார்த்தாலே இதெல்லாம் இருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் சில பல மீனாக நம்ம பார்க்க முடியாத அளவுக்குலாம் வந்து இங்கே புதுசாலாம் இருந்துச்சு, அதனால் ஓகே தான். பட் நம்ம எதிர்பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனீங்கன்னா உள்ளே கொண்டும் இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, நிறையா கடலில் இருக்க மீனெல்லாம் வந்து இருந்தது, அதெல்லாம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதோ இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சரியான அப்படியே ரொம்ப வெக்கங்க, ரொம்ப வேர்த்துருச்சு. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி, ரொம்ப வேர்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஏசி ஓடிட்டுருந்துச்சு, போய் அது பக்கத்தில் போய் குட்டி பசங்களாம் உட்காந்துருந்தாங்க, கூச்சமே இல்லாமல் போய் உட்காந்துட்டேன் நானும். ஐயையோ, இதுக்கு மேலே வேர்க்க வேறு வேலை தாங்க முடியாதுடா சாமி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஏசிக்கிட்டையும் போயிட்டு 10 நிமிஷம் நின்று நல்லா உடம்பு ஃபுல்லாக காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே நகருவேன். அந்த மாதிரி ஆகிடுச்சு உள்ளக்க. இந்த மாதிரி தாங்க வெளியில் வந்து ஸ்க்ரீனில் வந்து போயிட்டு இருந்துச்சு.
இந்த மாதிரி தான் நாங்கள் இது ஃபுல்லாகவே உள்ளக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல் அப்படி தான் யோசிச்சுட்டு வந்தோம். பட் மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு வே மட்டும்தான் இருந்தது. பாருங்கள், சுறாமீன்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த இடம்லாம் ரொம்ப நல்லாவே க்ளீனாக இருந்தது. அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே தான், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அக்ஷா பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருந்தா. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. அக்ஷா இதெல்லாம் பார்த்தது கிடையாது, அதனால் பார்க்குறதுக்கு அவள் வீட்டில் மீன் வளர்க்குறதே அவளுக்காக தான் பண்ணால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள், எங்கே போனாலும்மா மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஸோ அவளுக்காக தான் அது பண்ணலாம் அப்படின்னு வீட்லேயே வாங்கினோம் நாங்கள். இங்கேயுமே அக்ஷா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஒவ்வொரு மீனுக்கிட்டையும் போய் நின்று அதை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன ஏது அது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. எப்படியாவது பார்த்துடணும், ரொம்ப கிராண்டாக இருக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூகுளில் கூட இமேஜ் கூட நான் பார்க்கல. சரி, ஃபஸ்ட்டு நேரில் போய் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் பார்ப்போம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கரெக்டாக போனப்போ உள்ளே வந்து விடமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பேலஸ் பார்க்கறதுக்காகவாவது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த டூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக அருமையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப லாங்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.